கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 24. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சியும் இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உபாகம் 8:7-11. இது எவ்வளவு நேர்த்தியான உபதேசம்! விசுவாசத்துக்கு கிடைக்கும் ஊக்கமான ஊதியம் தான். எவ்வளவு மேன்மையானது! இப்படிப்பட்ட தேவனை யார்தான் வணங்கி ஆராதித்து சேவிக்காமல் இருக்க முடியும்? இந்த வசனம் ஆவியின் இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட தேவ வாக்காக இருக்கிறது! தமது உடன்படிக்கையின் பரிசுத்த ஜனத்தை தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக வனாந்திர வழி போன்ற இவ்வுலக ஜீவியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். நமது அன்றாட தேவைகளின் எல்லாம் அவர் திவ்யமாகவே நடத்தி வருகிறார். வீணான அலைச்சல்களிலிருந்து இதெல்லாம் அவருடைய அன்பின் கரம் நம்மை அனுசரணையாய் நடத்துகின்றது. நாம் இடது வலது புறம் சாய்ந்து விடாமல் கைப்பிடித்து நடத்துகின்றார். அவர் நம்மை மலை, ஆறு, பள்ளத்தாக்கு, ஊற்று, ஏரிகளும் உள்ள தேசத்தில் அழைத்து வரவில்லையா? கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அல்லவா? வானத்தின் அப்பமாகிய மன்னா குறைவின்றி கிடைக்கின்ற தேசம் அல்லவா? நிச்சயமாகவே நாம் எதிலும் குறைவு பற்றிருக்கவில்லை. மாம்சீக இஸ்ரவேலர் தேவனுடைய நீதி நியாய பிரமாணங்களில் நடப்பது அவசியம் என்றால், மெய்யான ஆவியின் இஸ்ரவேலராகிய நாம் தேவ நீதி நியாயத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்பது எவ்வளவு காரண காரியம்! நமக்கே அதிக பொறுப்பும் காரணங்களும் உண்டு என்பதே. ஆமென்.